கட்டுரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. முன்னுரை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலார் இறைவனிடம் வேண்டும் வேண்டுகோள். இதற்கு நம் வீட்டு தூய்மை மட்டும் போதாது. சுற்றுச்சூழல் தூய்மையும் இன்றியமையாது வேண்டப்படுவதாகும். நீரின் தூய்மை பல்வேறு நோய்களுக்கு காரணமாக திகழ்வது நீரேயாகும். இன்று ஆறுகள் தூய்மை இழந்து வருகின்றன. சாயப்பட்டறைகளும் தொழிற்சாலை கழிவுகளும் ஆற்றில் கலக்கின்றன. இதனால் நீரை உபயோகிப்பவருக்கு பல தீங்குகள் ஏற்படுகின்றன. குடிநீரை கூட காசு கொடுத்துத்தான் வாங்க வேண்டும் என்ற நிலை வளர்ந்து வருகிறது. இத்தீமைகள் அகல ஆறுகளை தூய்மைப்படுத்த வேண்டும். சாக்கடைகளையும் தொழிற்சாலை கழிவுகளையும் தூய்மைப்படுத்தி மாசுகளை நிலத்தில் புதைத்து எஞ்சிய நீரை ஆற்றில் விட வழிவகை செய்ய வேண்டும். கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டத்தை விரைவுபடுத்தினால் தூய நீர் கிடைக்க வழி பிறக்கும். நில தூய்மை வேளாண்மையில் இரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் நிலம் நச்சுத்தன்மை அடைகிறது. பயிர்களை நஞ்சு கெடுக்கிறது. அதனால்
உண்ணும் உணவுகள் பல நோய்களை உண்டாக்குகிறது. இதனால் இயற்கை உரங்களின் மூலம் வேளாண்மையை பெருக்கும் வழிவகைகள் காணப்பட வேண்டும். காற்று தூய்மை, ஊர்திகள், தொழிற்சாலைகள், அனல் மின் நிலையங்கள், விண்வெளி ஆய்வுகள் போன்றவற்றால் காற்று தூய்மை இழந்து வருகிறது. புகையும் தூசும் சாம்பலும் கதிர்வீச்சும் நம் உடல் நலத்தை கெடுக்கிறது. நச்சுத்தன்மையான காற்றால் விண்வெளியில் உள்ள ஓசோன் படலம் கிளிபடுகிறது. அதனால் நிலத்தில் வெப்பம் மிகுகிறது. அவ்வெப்பம் மனிதனை கொள்ளுகிறது. இத்தீமைகள் அகற்றப்பட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செயல்பட்டு வருகிறது. அறிவியல் அறிஞர்களால் தான் அச்சிக்கலுக்கு விடை காண முடியும். மாணவர் கடமை. மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் தேவையை பொது மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். கண்ட இடங்களில் எச்சில் துப்புதல், மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல், குப்பை கொட்டுதல் போன்றவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு அறிவுரை வழங்குதல் வேண்டும். முடிவுரை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உணர்வை மக்கள் நடுவே பரப்புவதற்கு ஒவ்வொரு ஜூன் மாதம் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு
வருகிறது. இதன் அருமை பெருமைகளை உணர்ந்து சுற்றுச்சூழல் மாசுபடாது காப்பது அறிவறிந்தோர் கடமையாகும். நன்றி. இதுபோன்ற கடிதங்கள் கட்டுரைகளோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.